ஒரு தூக்கு தண்டனை கைதிவிட்ட சாபத்தால் இன்றும் ஒரு சேரில் யார் அமர்ந்தாலும் அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் என சொன்னால் யாராலும் எளிதில் நம்ப முடியாது. ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம். இப்படியான சேர் உண்மையிலே இருக்கின்றன. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பதினேழாம் நூற்றாண்டில் டேனியல் லவுட் என்பவர் லண்டனில் உள்ள வடக்கு யார்க் என்ற பகுதியில் உள்ள கிர்பே விஸ்கே என்ற பகுதிக்கு குடிபெயர்ந்தார். இவர் அங்கு ஒரு தோட்டம் ஒன்றை வாங்கி அதில் விவசாயம் செய்ய துவங்கினார். விவசாயம்தான் அவரது பிரதான தொழில் என அனைவரும் கருதி வந்த நிலையில் அவர் கள்ளநோட்டு தயாரிப்பதை ரகசியமாக செய்து வந்துள்ளார். இதன் மூலம் இவர் தனக்கு தேவையான பணத்தை தானே பிரிண்ட் எடுத்து அதை செலவு செய்துள்ளார். இதற்காக அவர் தனது தோட்டத்தில் ஒரு வீட்டை கட்டி அதை வீட்டிற்கு அடியில் ரகசியமாக ஒரு பெரும் கள்ளநோட்டு அடிக்கும் தொழிற்சாலை போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார். அதன் மூலம் அவர் வீட்டிற்கு யார் சென்றாலும் அவர் கள்ளநோட்டு அடிக்கும் விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ரகசியமாக தனது வேலைகளை செய்து வந்துள்ளார். அவருக்கு எலிசபெத் என்ற மகள் இருந்தார். எலிசபெத்திற்கும் அதே பகுதியில் வசித்து வந்த தாமஸ் பஸ்பே என்பவருக்கும் காதல் ஏற்பட்டது. இந்த காதல் திருமணத்தில் முடிந்தது. ஆனால் இந்த திருமணத்தில் டேனியல் லவுட்டிற்கு விருப்பமில்லை. டேனியலுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லாததற்கு காரணம் பஸ்பே ஒரு குடிகாரர் என்பதால் தான். பஸ்பே தினமும் பாருக்கு சென்று குடிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் தினமும் இவ்வாறு குடித்துவிட்டு தான் வீட்டிற்கு வருவார். பஸ்பே தினமும் பாருக்கு வருவதால் அவருக்கு என ஒரு சேரை அந்த பார் நிர்வாகம் வழங்கியிருந்தது. அவர் தினமும் அந்த சேரில் தான் அமர்ந்து மது அருந்துவார். அவருக்கு அந்த சேர் மிகவும் பிடித்து போயிருந்தது. இந்நிலையில் ஒரு நாள் வெகு நேரமாகியும் பஸ்பே வீட்டிற்கு வராமல் இருந்தார். இப்பொழுது அவரது மாமனார் டேனியல் அவுட்டியும் அவரது மகள் எலிசபெத்தும் அவருக்காக வீட்டில் காத்து கொண்டிருந்தனர். வெகு நேரம் கழித்து பஸ்பே வீட்டிற்கு வந்தபோது அவருக்கும் டேனியலுக்கும் பெரும் சண்டை வெடித்தது. டேனியலுக்கு தன் மகள் எலிசபெத் பஸ்பேவுடன் வாழ்வது பிடிக்கவில்லை. இந்நிலையில் இருவருக்கு நடந்த சண்டை முற்றி போகவே குடிபோதையில் இருந்த பஸ்பே அங்கிருந்து ஒரு சுத்தியை எடுத்து டேனியல் அவுட்டின் தலையில் அடித்தார். அதனால் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி அந்த இடத்திலே டேனியல் அவுட்டி மரணமடைந்தார். இதையடுத்து போலீசார் பஸ்பேவை கைது செய்தனர். அந்த வழக்கில் பஸ்பே மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு அந்நாட்டு சட்டப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் காலம் வந்தது. ஒவ்வொரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போதும் அவருக்கு கடைசி ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றுவது வழக்கம். அவ்வாறாக பஸ்பேவின் கடைசி ஆசையும் கேட்கப்பட்டது. அவர் தான் எப்பொழுதும் அமர்ந்து மது அருந்தும் சேரில் அதே பார்க்கு சென்று மது அருந்த வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து கோர்ட் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் மது அருந்த அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அதில் அமர்ந்து அவர் மது சாப்பிடும்போது நடந்ததையெல்லாம் யோசித்து பார்த்தார். அவருக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. அவர் தினமும் மது குடித்ததுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்பதை உணர்ந்து கொண்டார். இவர் தினமும் இந்த பார்க்கு குடிக்க வருவதற்கு காரணம் மது போதையை விட இந்த தனி சேர் மீதான பொறுமை குறித்த போதை தான் என்பதையும் உணர்ந்தார். இதனால் கோபத்தில் அவர் அந்த முறை மது குடித்துவிட்டு எழுந்து செல்லும்போது இனி இந்த சேரில் அமர்பவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என சாபம் விட்டு சென்றுள்ளார். அதன்பின் அந்த பார் நிர்வாகம் அந்த சேரில் யாரையும் அமர அனுமதிப்பதில்லை. அதையும் மீறி அமர்ந்த சிலர் மரணமடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது கனடாவைச் சேர்ந்த விமானி ஒருவர் இந்த பாருக்கு வந்து இந்த சேரின் கதையை கேட்டு இதையெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் இதில் அமர்ந்து உங்களுக்கு நிரூபணம் செய்கிறேன் என சொல்லி அதில் அமர்ந்து மது அருந்தியுள்ளார். அவர் அதன் பின் போர் விமானத்தில் செல்லும்போது விபத்தில் சிக்கி பலியாகிவிட்டார். இப்படியாக அதில் அமர்ந்த பலர் உயிரை விட்டதாகவும் கூறப்படுகிறது. 1970கள் வரை பலர் இந்த சேரில் அமர்ந்துள்ளனர். ஆனால் அவர்கள் எல்லாம் மரணமடைந்து கொண்டே இருந்துள்ளனர். இதனால் அந்த பார் நிர்வாகம் அந்த சேரில் சுவரில் உள்ள காட்சிப் பொருளாக மாட்டிவிட்டது. இனி அந்த சேரில் யாரையும் உட்கார அனுமதிப்பதில்லை என கூறிவிட்டது. தற்போது அந்த சேர் இங்கிலாந்தின் த்ரீஸ்டிக் என்ற பகுதியில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் அந்த சேர் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதை பராமரிப்பு பணி செய்யும் போது கூட அதில் யாரும் அமர்ந்து விடாதபடி அந்த அருங்காட்சியக நிர்வாகம் பார்த்து வருகிறது. இந்த மரணங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என பலர் பலவிதமாக கூறுகிறார்கள். சிலர் இந்த மரணங்களை எல்லாம் பஸ்வேவின் ஆவிதான் செய்கிறது எனவும், இந்த சேர் இன்றும் தனது சேராகவே கருதுகிறார் என்றும், அதனால்தான் மற்ற யார் அதில் அமர்ந்தாலும் அவர்களை மரணத்திற்கு அழைத்துச் செல்கிறார் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சிலர் இது தற்செயலான சம்பவம் என்றும், அவரது சாபத்தால் மரணங்கள் ஏற்படவில்லை என்றும் கூறுகின்றனர். சிலர் இதையெல்லாம் கட்டுக்கதை எனவும், சிலர் அந்த பாருக்கான விளம்பரம் எனவும் கூறுகின்றனர். ஆனால் எது உண்மை என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. இதில் அமர்ந்து இருந்ததாக கூறப்படும் சிலர் இதில் அமர்ந்ததால் இருந்தார்களா என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அதே நேரத்தில் இதில் சாபம் விடப்பட்ட பின்பு அமர்ந்த யாரும் உயிருடன் இல்லை. பலர் இந்த சேரை சாவிற்கான சேர் என்றே அழைக்கின்றனர். இன்றும் உலகளவில் தீர்க்க முடியாத ஒரு மர்ம பொருளாகவே இந்த சேர் மாறிவிட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் சேனலை.